हेलो फ्रेंड्स, इनकी नम्म वीट्ल सापाडुक्कु वेंडक्का मोर कुळम्बु ना सेर स्टाइल सेंजु पारुंग। कुंज वित्यासमा इरुक्कुम बट टेस्टी इरुक्कुम। ओरु एट्टु वेंडक्का, पच्चमिळगा रेंडु, वरमिळगा ओन्नु, करुवेप्पिल, इंजी पीस। आक्चुअली मिक्सी इल्लैंग, अदनाल तट्टि पोडल। सो इंजी पीस, उप्पु, मंजुपोडि, कडुगु, सीरकम् इदु ताळिच्चिक्रोम्। सो फ्रेंड्स, இதெல்லாம் இப்போ வதக்குறப்ப கரண்ட் இல்லாதனால தேங்காய் அரைக்கல, அப்படி தேங்காய் பூவை போட்டிருக்கேன் துருவினதை, இதுவும் வதக்கிக்கிறோம். இதுக்கப்புறம் வதங்கணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது தண்ணியில் கடலை மாவு கொஞ்சம் கரைச்சிக்கிறோம். அந்த கரைச்சி தண்ணி கடலை மாவு கொதி வரணும். கொதி வர்றப்போ ஒரு நாள் புளிச்சு தயிரை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும், அப்புறம் ஊற்றணும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறோம். தேங்காயும் இஞ்சியும் மட்டும் அரைச்சிருக்கணும். ஆனால் என்னால் கரண்ட் இல்லாதனால 2 hours வெயிட் பண்ணுங்க. இந்த குழம்பு காமிக்கிறதுக்காக இருக்குல்ல, சரி போட்டுடலான்னு அப்படி தேங்காய் பூ போட்டுருக்கேன். நீங்கள் அரைச்சி போடுங்க, அப்போ டேஸ்ட் வரும். இப்போ இதுக்கு தண்ணி 1 1/2 glass ஊற்ற போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அரிசி மாவோ கடலை மாவோ ஒரு கரண்டியை இந்த கொதிக்கிற தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி விடுறோம், அந்த உருண்டை உருண்டையோ இல்லாமல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு போட்டு கொதிச்சிருச்சு. அதாவது தேங்காய் பூ, இஞ்சி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிறோம். பின்ன பெருங்காயம் மட்டும் உங்ககிட்ட பேசிட்டேன், நான் மறந்துட்டேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கும் அப்போ தான். ஓகேவா? வறுத்த வெண்டைக்காய் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூடு கொதிச்சு கடலை மாவு தண்ணியெல்லாம் கொதிச்சிருச்சு இல்லையா, இந்த மசால் ஐட்டத்தோட அதனோட ஆற வச்சு ஒரு 5 minutes அப்புறம் தயிரை கலந்து விட்டுடுறது. இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு பாருங்களேன். அந்த திக்னஸ்க்கு கடலை மாவோ அரிசி மாவோ தேங்காய் பூ இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.